ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த 72 கூட்டத்தினர் யார் என்ற தொடர் நிகழ்ச்சியின் முதலாவது நாளிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்திலே ஏராளமான கருத்து வேறுபாடுகளும் கொள்கை குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் யுத்தங்களும் கூட ஏராளமாக நடந்திருக்கின்றன. அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாத்தின் பெயராலேயே முஸ்லிம்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். இப்படி பல கூறுகளாக பிரிந்து கிடக்கக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்தி கொண்டு வருகிற காட்சியையும் பார்க்கிறோம். மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அது சமுதாயத்துக்கு ஒரு ரஹமத்து, அது ஒரு பெரிய அருக்கொடை என்று இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் நியாயப்படுத்துகிற காட்சியையும் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நிறைய கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். பிரிந்து கிடந்தும் கூட என்ன செய்கிறார்கள் என்றால், நமக்குள்ள உள்ள இந்த கருத்து வேறுபாடு ஒரு பெரிய கிருபை, அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட், ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வசதியானதை ஏற்றுக்கொண்டு போகலாம். அதனால உலமாக்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடப்பது, மார்க்கத்தின் பெயரால் பல முரண்பட்ட சித்தாந்தங்கள் இருப்பது மக்களுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது என்ற கருத்து கூட இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு வரை இப்படி பிளவுகள் ஏற்படுகிறத, இது மார்க்க அடிப்படையில் நல்லதா, எல்லாம் சரிதான் என்ற நிலையில் நம்ம நடந்து கொள்வதா, அல்லது இருக்கிற இந்த பிளவுகளில் இந்த கூட்டங்களில் எது சரியானது என்று ஆய்வு செய்து அதில் நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதா என்ற அடிப்படையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த சமுதாயம் பல கூறுகளாக கொள்கையிலே கோட்பாடுகளிலே சட்டத்திட்டங்களிலே பிளவுபட்டு போகும், பிரிந்து போகும் என்பதை திருக்குறானிலேயே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வலவுஷா அல்லாஹு லஜாலக்கும் உம்மத்தம் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும், முஸ்லிம்களை பார்த்தா அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான், உங்கள் அனைவரையும் ஒரு சமுதாயமாக அல்லாக்கியிருப்பான். ஆனால் நினைத்திருந்தால் உங்கள் எல்லாரையும் 72 கூட்டமாக 52 கூட்டமாக ஆக்கியிருக்க மாட்டேன், ஒரே ஒரு சமுதாயமாகவே ஆக்கியிருப்பேன். வலாக்கின்லி எவ்வளவுக்கும் பீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு அவன் தந்திருக்கிற இந்த மார்க்கத்திலே உங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களை பல கூறுகளாக ஆக்கியிருக்கிறான். ஃபஸ்தபிகுல் ஹைராத், எது நல்லதோ அதை நோக்கி நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். சும்மா இளைய மர்ஜுவுக்கும் ஜமி இழல்லாகி மர்ஜுவுக்கும் ஜமியா, நீங்கள் அனைவரும் திரும்பி வருவது அல்லாஹ்விடத்தில் தான் என்று சொல்லிவிட்டு பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்கள் எதிலே முரண்பட்டு இருந்தீர்களோ அதுல உண்மை எது என்பதை அன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். நீங்க முரண்பட்டு எல்லாம் சரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு நான் சொல்லுவேன் இதுல எது சரிங்கிறத. அதனால நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க, நல்லா எல்லாம் சரின்னு ஒத்துக்கிறல்ல. நீங்கள் பலது கூறாக பிரிந்து போயிருக்கிறீர்கள், அதுக்கு மறுமையில் ஒரு கொஸ்டின் இருக்கிறது, அதில் நான் தான் உண்மையை விளக்குவேன் என்று சொல்வதன் மூலமாக நம்ம பிளவுபட்டு போவோம் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். அந்த பிளவு வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இல்லை, நான் உங்களுக்கு விளக்குவேன் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டிப்பான்னு அர்த்தம். இந்த கருத்துப்பட 5வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த சமுதாயம் பிளவுபடும் என்பதையும், அப்படி பிளவுபடுவது கொள்கை அளவில் பிளவுபடுவது நல்லது இல்லை என்பதையும் வேறொரு இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அகைரல்லாஹி அபுகி ரப்பா, அல்லாஹுவை தவிர வேறு கடவுளை நான் தேடுவேனா, ஒஹுவ ரப்பு குல்லி செய்யின்,
அனைத்து பொருட்களுக்கும் அவன்தான் எஜமானனாக அதிபதியாக இருக்கிறான். வலா தக்சிபு குல்லுநப்சின் இல்லா அலைஹா, ஒவ்வொருவனும் தனக்கு எதிராகவே காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். வலா தசிரு வாசிரத்தும் விசிற உஹ்ரா, ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்கவே முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து வைக்கிறான், ஆப்பு வைக்கிறான், சும்மையிலா ரப்பிக்கும் மர்ஜிவுக்கும், பிறகு உங்களுடைய திரும்புதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது, பொய்யுனப்பியுக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்கள் எதிலே முரண்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது பற்றிய உண்மை நிலையை நான் உங்களுக்கு தெரிவிக்குவேன் என்று 6வது அத்தியாயத்தில் 164வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பையனுக்கும் யோமுல் கியாமத்தி மா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்கள் எதிலே முரண்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதில் எது சரியானது என்பதை கியாமத்து நாளில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு 16வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் 22:69 சொல்கிறான், அல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமா ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்கள் முரண்பட்டு இதுவும் சரி அதுவும் சரி என்று நீங்கள் முரண்பட்டு நிற்கிறீங்களே அதில் கியாமத்து நாளில் அல்லாஹ்வாகிய நான் ஜட்ஜ்மெண்ட் வழங்குவேன். யஹ்குமுனா ஹுக்கும் தீர்ப்பளிக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பிளவுபட்டு நிற்பது நல்லது இல்லை, அதையும் விசாரித்து நான் தீர்ப்பளிப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையோடு அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சமுதாயம் பிளவுபடும்ங்கிறதையும் சொல்றான், அந்த பிளவு நல்லது இல்லை என்பதையும் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வா அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய ஒரே நேரான வழியாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இதுதான் என்னுடைய ஒரே நேரான வழியாகும், ஃபத்தபிஊனி, எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்றான், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள், என்னுடைய ஒரே வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள், பல வழியை நீங்கள் பின்பற்றினால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது அந்த ஒரு வழியை விட்டு உங்களை அகற்றிவிடும். அதுவும் சரி இதுவும் சரிங்கிறவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் எது சரி அதை மட்டும் விட்டு விடுவார்கள், எல்லாம் சரி என்று நினைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவான்னு கேட்டால், ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அவனுடைய ஒரு வழியை விட்டும் அது உங்களை அகற்றிவிடும். பல வழிகளை நீங்கள் சரியான ஆரம்பித்தால் அந்த ஒரு வழியை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விடும்னு சொல்லிட்டு, ராலிக்கும் வசாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், இதை அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறான், எதற்கு என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக ஆவதற்காக இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன விளங்குது, பல வழிகள் உங்கள் கண் முன்னே காட்சி தரும், அந்த வழிகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றினால் ஒரே வழி, நபிகள் நாயகம் காட்டிய ஒரே வழி இருக்கிறத அதுல இருந்து உங்களை அப்புறப்படுத்திடும் என்று 6வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி வந்து அதே அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும், யார் தங்களுடைய தீனை பலவாறாக பிரித்து விட்டார்களோ, இது எனக்கு ஹலால் உனக்கு ஹராமு, இது எனக்கு கடமை உனக்கு கடமை இல்லை, இது எனக்கு சுன்னத்து உனக்கு மக்ருஹ், இப்படிதான் தீனை பிரிக்கிறது, தங்களுடைய தீனை தங்களுடைய மார்க்கத்தை பலவாறாக பிரித்து, வகானூ ஷியான், பல குழுக்களாக யார் ஆகிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைன், முஹம்மதே நீங்கள் அவர்களோடு எந்த வகையான ஒட்டு உறவும் உங்களுக்கு கிடையாது. யார் தங்களுடைய தீனை பலமாறாக பிரித்து அவர்களும் பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கும் உமக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவர்களை பற்றி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. சும்மை யுனப்பியுஹும் பிமா கானு யஃபாலூன், அவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி அவங்களுக்கு அல்லாஹ் அப்போ அறிவிச்சு கொடுப்பான் என்று இந்த தீனை பலவாறாக பிரிக்க கூடாது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது வந்து இந்த தீனை பிரிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொன்னது இல்லை, எல்லா நபிமார்களுக்கும் இதைத்தான் அல்லாஹ் சொன்னான். ஒவ்வொரு நபியை அனுப்பும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டா, இந்த தீன் நபி கொண்டு வந்தார்ல அதோடு நிப்பாட்டிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களா மார்க்கத்தை உருவாக்கி கொண்டு பல கூறுகளாக பிரிஞ்சிடாதீங்க என்று, ஷரா அலக்கும் மின தீனி மா வஸாபிஹி நூஹன், நூஹுக்கு எதை அல்லாஹ் வலியுறுத்தினானோ அதைத்தான் உங்களுக்கும் மார்க்கமாக்கி இருக்கிறான். உங்களுக்கு புது மார்க்கம் ஒன்று வந்துடல, நூஹு நபிக்கு எந்த மார்க்கத்தை அல்லாஹ் வலியுறுத்தினானோ அதைத்தான் உங்களுக்கும் தந்திருக்கிறான். வல்லதி அவுஹைனா இலைக்க வமா வஸைனா பிஹி இப்ராஹீம ஓ மூசா ஓ ஈசா,
ஈசாவுக்கும் மூசாவுக்கும் இப்ராஹிமுக்கும் எதை நாம் வலியுறுத்தினோமோ அதைத்தான் உங்களுக்கும் வலியுறுத்துகிறோம். அது என்ன வலியுறுத்துதல் தெரியுமா? அன் அகீமுத்தீன வலா தஃபர்ரகு ஃபீஹி, தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் பிரிந்து விடாதீர்கள். நீங்க பிரிஞ்சிடாதீங்கன்னு எல்லாம் சொல்லல, தீனை நிலைநாட்டுங்கள், எதுல பிரிஞ்சிடாதீங்க, தீனில் பிரிஞ்சிடாதீங்க, மார்க்கத்தில் நீங்கள் பிரிவினை கொண்டு விடாதீர்கள் என்பதுதான். உனக்கு சொன்ன மார்க்கம் இதுதான். நூஹுக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறேன், இப்ராஹிமுக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறேன், மூசாவுக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறேன், ஈசாவுக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறேன், அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறோம், மார்க்கத்தில் பிரிஞ்சு விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். எச்சரிக்கை செஞ்சாலும் முந்தைய சமுதாயம் எப்படி பல கூறுகளாக பிரிந்து போய்விட்டதோ அதே மாதிரி இந்த சமுதாயமும் ஒரு நபியை வழிகாட்டியாக ஏற்றுகிற சமுதாயம், ஒரு குர்ஆனை வாழ்க்கை நெறியாக ஒப்புக்கொண்டிருக்கிற சமுதாயம், இன்றைக்கு ஒரு மார்க்கம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற ஒரு சமுதாயம், மார்க்கத்தின் பெயரால் பல கூறுகளாக பிரிந்து நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. எப்படி தெளிவாக எச்சரிக்கை பண்ணுறாங்க? உங்களுக்கு முன்னால் யகூதிகளும் நசாராக்களும் இருந்தார்கள், உங்களுக்கு முந்தின சமுதாயம் யூதர்களும் நசாராக்களும் உங்களுக்கு முன்னால் இருந்தார்கள். அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் 72 கூட்டங்களாக பிரிந்து போயிட்டார்கள். ஒரு நபி தான், ஒரு மூசா நபியை பின்பற்றக்கூடியவங்க தான் அவங்க, இவங்க ஒரு ஈசா நபியை பின்பற்றக்கூடியவங்க தான். ஆனாலும் எப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டால், ஈசா நபிக்கும் நபிகள் நாயகத்துக்கும் மத்தியில் எவ்வளவு வருஷம்? 500 வருஷம்தான். ஈசா நபியுடைய காலத்திற்கும் அவங்க உயர்த்தப்படுவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று சொல்வதற்கும் இடைப்பட்ட காலம் 570 தான் ஆகுது. இந்த 570 அந்த 600 உள்ள என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்களே 72 பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 600 10,000 வருஷம்லாம் ஆகிரல. ஈசா நபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உள்ள இடைவெளி ரொம்ப குறைவு. அந்த குறைந்த இடைவெளியிலேயே நபிகள் நாயகம் காலத்தில் பார்க்குறாங்க, நசாராக்கள் ஈசா நபியுடைய சமுதாயமே 72 துண்டுகளாக பிரிந்து கிடக்கிற காட்சியை பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து யகூதிகளை பார்க்குறாங்க, யூதர்களை, அவங்களும் அதே மாதிரி 72 கூறுகளாக பிரிந்து கிடக்கிற காட்சியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் சொன்னாங்க, இன்ன பனி இஸ்ராயில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னபனி இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் 71 கூட்டமாக பிரிந்து போனார்கள். இன்னொரு அறிவிப்புல 72 கூட்டமாக பிரிந்து போய்விட்டார்கள். என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். அல்லாஹ்வும் சொல்றான், நீங்க பிரிவீங்க, நீங்க முரண்படுவீங்க, ஆளாளுக்கு குழப்பிக்கிறவீங்க, மார்க்கத்தை துண்டு துண்டு ஆக்குவீங்க, அதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, நான் தீர்ப்பளிக்க போறேன் என்று அல்லாஹ்வும் திருமறையில் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு எச்சரிக்கிறாங்க. எத்தனையா பிரிவோம், எத்தனை அளவுக்கு இந்த பிரிவு இருக்கு, ஒரு 2-3 பிரிஞ்சிருவோமா, ஒரு 5-6 துண்டா பிரிஞ்சு கிடப்போமா? இல்ல, 73 அதோட ஒரு பங்கு தாண்டி போவீங்க. அவன்லாம் 71 அல்லது 72 என்று சொன்னால் நீங்கள் 73 பிரிவுகளாக பிரிவீர்கள். அப்போ எல்லாமே 73 பிரிஞ்சிருது, குல்லு ஹாஃபின்னார், 73 எல்லாமே நரகத்திற்கு போகும், இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, எல்லா கூட்டமும் நரகத்திற்கு போகும், 72 கூட்டமாக 73 பிரிவீங்க, 73 எல்லாம் நரகத்திற்கு போகும், ஒன்ன தவிர கழிச்சா எத்தனப்ப, 72. அப்ப 72 கூட்டங்கள் வந்து நரகத்திற்கு போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுவரைக்கும் உள்ள இந்த செய்தியை எல்லா உலமாக்களும் சொல்வார்கள். இப்ப நான் வாசித்த வரைக்கும் உள்ள இந்த செய்தி இருக்கு பாருங்க, எல்லா உலமாக்களும் சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, நம்ம தான் அந்த ஒரு கூட்டம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் என்ன செய்வாங்க, அவங்க இந்த 72 வாசிப்பாங்க, 73 வாசிச்சுட்டு என்ன செய்வாங்க, 73 பார்த்தீங்களா, 73 72 நரகம், ஒன்று தான் சொர்க்கம், அந்த ஒன்று யார் தெரியுமா, நம்ம தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம தான் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? இது இந்த ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதோடு நிறுத்திக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாளுக்கு இஷ்டப்படி வளைக்கிற மாதிரி மார்க்கத்தை தரல. எங்கேயாவது இஷ்டப்படி வளைக்கிறது தென்பட்டுச்சுன்னு சொன்னால்
அங்க என்னமோ ஒரு இருட்டடிப்பு நடந்திருக்கு, நீங்க விளங்கிடணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தெளிவான மார்க்கம். தெளிவான மார்க்கத்தில் ஒவ்வொருத்தரும் நான் தான் சொல்ற அளவுக்கு எல்லாம் வழி இருக்காது. சொல்றான்னு சொன்ன என்னவா இருக்கு, எடுத்து கொண்டாத, அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு வா, முழுசா காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா எல்லாம் நான் இல்லை நீங்க ஓடி போயிடும். கடைசியில் ஒண்ணுதான் நிக்க, அந்த ஒண்ணு என்னன்னு நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்ப அந்த ஒரு கூட்டத்தை தவிரண்ட உடனே அடுத்து வருது அந்த ஹதீஸ் தொடர்கிறது. ஃபகீல நபித்தோழர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகிறது, மல் வாஹிதா, அந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்க. 72 நரகத்தை 72 நமக்கு தேவையே இல்லை, அது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது, இந்த ஒன்ன சொல்லுங்கிறாங்க. அந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்க, அதுல நாங்க இருந்துட்டு போயிடுறோம். 72 நரகம் போகுதுல, ஒன்னு தானே சொர்க்கம் போகுதுன்னு சொல்றீங்க, அந்த சொர்க்கத்துக்கு போகிற அந்த ஒரு கூட்டம் எது என்று சஹாபாக்கள் இந்த கேள்வியை தான் மறைச்சிருவாங்க. அதாவது 72 கூட்டம் நரகத்துக்கு போகவும் ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் சொல்லுவாங்களே தவிர, அந்த ஒரு கூட்டம் எதுன்னு ரசூலுல்லாஹி வழக்கு கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் மொட்டையாவை சொல்லிட்டு போவாங்க 72 நரகம் ஒன்னு சொர்க்கம் இப்படி சொல்லிட்டு போனா என்ன நன்மை, இதனால இதனால என்ன நேர்வழி இருக்கிறது, இதுல என்ன போதனை இருக்கிறது, இதை வச்சு யார் திருந்த இயலும், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னு இப்படி சொல்லி இருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் எதையும் அழகாக ஜாமியுல் கலீம் சொல்வது அவ்வளவு வற்றுக்கமாக அவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடியவங்க, அவங்க சொல்லல இவ்வளவு இருக்குமா? 72 நம்ம இருக்கிறீங்கன்னு வைங்களா, இது 25 பேர் கட்டவன், 25 பேர் நல்லவன், இதுல என்ன நன்மை இருக்குது? எந்த 25 நல்லவன் எந்த 25 கட்டவன் சொன்னா தானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை மாத்திக்கிறலாம், அல்ல திருத்திக்கிறலாம், எச்சரிக்கையா இருந்துக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல இந்த இதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மல் வாஹிதா, அந்த ஒரு கூட்டம் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடை. அப்ப நமக்கு இது ரொம்ப அற்புதமான விடை. அதாவது 72 கூட்டம் எது என்பதை விளங்குறதுக்கு முடியாவிட்டாலும் முதல்ல ஒரு கூட்டத்தை விளங்கிருங்க. 72 கூட்டத்தை வழங்க போறோம், 72 கூட்டத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விளங்குறது என்ன, சரியான கூட்டம் எது? நானும் என் தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னா கூட குழப்பம் வந்திருக்கும். ஏன் தோழர்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சு, அப்ப நம்மளை அது மாதிரி வெட்டிக்கிறணுமா? கேள்வி வரும்ல, நானும் என் தோழர்களையும் போல இருப்பவர்கள் வச்சுட்டா நபிகள் நாயங்காலத்தில் ஒத்துமையா இருந்தாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு பல சண்டைகள், பல சச்சரவுகள், பல குழப்பங்கள், பலவிதமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு தூய்மை அவங்க காலத்துக்கு பிந்தி இருக்கவே இல்லை, கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ நமக்கு என்ன குழப்பம் வரும், சஹாபாக்கள் காலம் குறிங்களே, சஹாபாக்கள் காலத்துலேயும் நிறைய மேட்டர்லாம் நடந்திருக்குது, நிறைய சண்டை சச்சரவு நடந்திருக்கு, இப்போ அறுவல் எடுத்துலாம் வெட்டிட்டு இருந்துருக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி வரும் பாருங்க. அதுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் தராம எப்படி சொல்றாங்க, இன்று இன்று நானும் என் தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள். இன்றுனா எதை குறிக்கும், நபிகள் நாயகம் வாழும் போது. இன்றுங்கிற எதை குறிக்கும், இன்று நான் சொன்னா நான் வாழ்ற காலத்தை குறிக்கும், நீங்க இன்றுன்னு சொன்னா நீங்க மூத்தா போன பிறகு உள்ள காலத்தை குறிக்குமா? யார் ஒருவர் பேசுகிறாரோ அவருடைய காலத்தை கண்டிப்பா அது குறிக்கும். இன்று வார்த்தையை நீங்கள் போட்டால், இப்போது என்றே போட்டால், இந்த காலத்தில் என்று போட்டால் அது எதற்கு கண்டிப்பா குறிக்கும், யார் அந்த வார்த்தையை சொல்கிறாரோ அவருடைய வாழ்நாள் என்றுதான் அதுக்கு அர்த்தம் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் எனக்கு பிந்தி ஏதாவது செய்வாங்களே அதை நீங்க சரி கண்டா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். நீங்க ஒரு கூட்டத்தில் இருக்க ஆசைப்பட்டீங்க என்று சொன்னா நானும் என் சஹாபாக்களும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ இதை சொல்லும் போது அல் யௌமங்கிறாங்க, மா அன அலைஹி அல் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினத்திலே நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி நடக்கிறோமோ அப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம். இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறது, நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கிறோமா 72 கூட்டத்தில் இருக்கிறோமா, பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியதே இல்லை. 72 கண்டுபிடிக்க தான் ஆராய்ச்சி வேணும், ஒன்றை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி வேண்டியதே இல்லை. இந்த சொல்லை வச்சுக்கிட்டு நீங்களாவே கொஞ்சம் மேலோட்டமாக சிந்திச்சு பார்த்தாலே விளங்கி போயிரு, அந்த ஒரு கூட்டம் இல்லை. எப்படி விளங்கணும், நம்ம மார்க்கம்னு ஒரு காரியத்தை செய்கிறோம்னு வைங்க, நபிகள் நாயகம் வாழும் போது, நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களே அந்த காலத்தில் இது இருந்ததா, புரிஞ்சு வச்சுக்கத, அந்த காலத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை நீங்கள் கடைபிடித்தால் ஒரு கூட்டத்தில் சேர்வீர்கள். அந்த காலத்தில் அது இல்லை என்று சொன்னால் அப்ப 72 போயிருவீங்க. பாயிண்ட் விளங்குதா?
இப்ப வந்து இப்ப தர்கா வழிபாடு என்று ஒரு முறை நம்ம நாட்டில் இருக்கிறது இஸ்லாத்தின் பெயரால. இது வந்து நபிகள் நாயகம் உசுரோட இருக்கும்போது இருந்ததா இல்லதானே? 72 பளிச்சம் தெரியுதுல்ல. இப்ப 72 அவங்க காலத்துல இல்லையில. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட வாழ்ந்த காலத்துல கொடிமலை இருந்துச்சா இல்ல? அப்ப இப்ப இருக்குதே 72 ஈஸியா வழங்குதா? பெரிய ஆராய்ச்சி வேணுமா இதுக்கு? ஒரு கண்டுபிடிப்பு ரொம்ப சிம்பிள், நேர்வழி எதுன்னு கண்டுபிடிக்கிறத இவ்வளவு தெளிவான வார்த்தைகளை போட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நானும் அதை செஞ்சிருக்கணும், என் சஹாபாக்களும் செஞ்சிருக்கணும், நான் வாழ்ந்த காலத்தில் அது செஞ்சிருக்கணும். அதுதான் மார்க்கம். அதுல இருந்தா தான் இந்த ஒரு கூட்டம், அதுல இருந்தா தான் சொர்க்கம். முடிஞ்சு போச்சா கதை? இப்ப நம்ம தரிக்காங்கிறாங்க, ரசூலுல்லாஹி காலத்துல தரிக்கா இருந்துச்சா இல்ல? அதே மாதிரி மதுகப்புங்கிறாங்க, ரசூலுல்லாஹி காலத்துல மதுகப்பு இருந்துச்சா இல்ல? அதே மாதிரி பையத்துங்கிறாங்க, ரசூலுல்லாஹி காலத்துல அதெல்லாம் வருது, கொள்கை குழப்பங்களை பின்னாடி நான் கொண்டு வருவேன், அது ரசூலுல்லாஹி காலத்துல இருந்துச்சா? அது இருக்கவில்லை. அப்ப அது அது இல்லைன்னு விலை. மௌலுதுங்கிறாங்க, கத்தங்கிறாங்க, பாத்தியாங்கிறாங்க, தாயத்து தட்டு தகடு என்னென்னமோ சொல்றாங்க. இதுகளெல்லாம் உடனே ஒரு கேள்வி அந்த உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இது நபிகள் நாயக வாழ்ந்த காலத்தில் இருந்ததா பின்னாடி வந்ததான்னு கேளுங்க. அவங்களே பின்னாடி வந்தனு சொல்லுவாங்க. எந்த உலமாட்டையும் போய் கேளுங்க, மதுகப்பு நபிகள் நாயகம் காலத்தில் இருந்துச்சான்னு கேளுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இமாம்களை நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்த ஆளுக்கு தானே. அப்ப நபிகள் நாயகம் காலத்தில் இல்லைன்னு என்ன வழங்கி போயிருந்தேன், அது ஒரு கூட்டத்தில் வராது. அப்ப யார் ஒருவன் ஒரு தன்னுடைய மார்க்க அனுஷ்டானங்களுக்கு அல்லாஹ் சொன்னால் கொண்டு வா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் கொண்டு வா, ரசூல்லா காலத்தில் இருந்தால் அதை ஏத்துக்கிறவன், ரசூல்லா காலத்தில் இல்லையா யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பொன்மொழி நமக்கு விளக்குகிறதா இல்லையா? சந்தேகத்து கிடக்கும் எல்லாம் விளக்கிருச்சு. அந்த ஒரு கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களை ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் அந்த ஒரு கூட்டம்னு அல்லாவே அப்படியும் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், குல்லு ஹிஸ்பின் விமாலதேகும் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதில் சந்தோஷப்படுவார்கள், அவரவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சரின்னு படும். அந்த கிரவுண்டில் நம்ம பேசவே இல்லை, நம்ம இருக்கிறது சரியா தவறாகனு ஓரத்தில் வச்சிருவோம். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம். இதை நீங்க இந்த கூட்டத்துக்கு வெளியே நின்று வேணாலும் சிந்திங்க, இந்த கூட்டத்துக்கு உள்ள வந்து வேணாலும் சிந்திங்க, இந்த கூட்டத்தை எதிர்த்துக்கிட்டு வேணாலும் சிந்திங்க, இந்த வார்த்தைக்கு உரியவர்கள் யார் உங்களுக்கு படும்? எந்த கட்டத்திலும் வளைஞ்சு கொடுக்காமல் யார் நிற்கிறார்களோ, அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த உலமா, இதை சொன்னா பிரச்சனை ஆயிரும், இதை சொன்னா அடிக்க வருவாங்க, இதை சொன்னா குழப்பம் ஏற்பட்டு போயிரும். ஆரம்ப கட்டத்தில் இந்த தராவீஹி என்ற இந்த பிரச்சனையை கையில் எடுக்குமேன்னுங்க, மாடி இதையெல்லாம் எடுத்தியல்னா பெரிய கருப்பலாம் நடக்கும் நாட்டில், சொல்லாதேன்னு சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கு 10 பேரா இருக்கிற காலத்தில், 5 பேரா இருக்கிற காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு 20 ரகாத் தொழுதது இல்லைன்னு நம்ம கண்ணுக்கு தெரிய வருது. இன்னைக்கு லேசா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க, அப்படி 20 வருஷத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், அந்த வார்த்தையை சொன்னாலே காபிர் பத்துவா கொடுப்பார்கள் என்கிற காலத்தில் சொல்லும் பொழுது எவ்வளவு அச்சுறுத்தல் பண்ணாங்க. ஆனாலும் தைரியமாக நம்ம சொன்னோமா இல்லையா? அதனால எல்லா விளைவையும் தாங்கணுமா? ஏன் தாங்கணும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருவர் இருந்தா சொல்லு, நாங்களும் செய்யறோம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி தான் வந்துச்சா வேணாம்? இதானுங்க மேட்ரு. இந்த மேட்ரில் யார் நிற்கிறார் என்று நீங்கள் நெஞ்சில கை வைத்து பாருங்கள். நாம் அப்படி அதில் இல்லை என்று சொன்னால் எதில் இருக்க வேண்டும்? நாம் எல்லாம் இந்த கொள்கையில் இருந்தால் ஓகே, சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். இந்த கொள்கையில் இல்லைன்னு சொன்னா நம்ம ரசூலுல்லாஹ் செய்யாத செய்யறமே, அப்ப நல்லா தெரியுது. 72 கூட்டத்தில் சேர்ந்துரும் நல்லா விளங்குத, ஒரு கூட்டத்தில் வர்றதா இருந்தா நம்ம இப்படித்தானே நடக்கணும். இதை விளங்குமா? நம்ம மறுமைக்கு தானே பாடுபடுறோம். இந்த ஒரு கூட்டத்தில் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கா இந்த தீன்ல இருக்கிறோமா, அல்ல அரசியல் கட்சி நடத்துறோமா? எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறது, எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கிறது, யார்கிட்ட நிறைய பள்ளிவாசல் இருக்கிறது, யார்கிட்ட பெரிய பெரிய மூலானாக்கள், இதுக்காக நம்ம ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோமா? நம்முடைய இந்த வழிபாட்டு முறைகள் மூலமாக சொர்க்கத்திற்கு போவதற்கு இருக்கிறோமா? சொர்க்கத்திற்கு போவதற்கு தான் இருக்கிறோம் என்றால் அதுக்குரிய பாதையை தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன வழியை உங்களுக்கு சொன்னார்களோ அந்த வழியை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால் அந்த ஒரு கூட்டம் எது என்பதை அதிகம் விளக்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலே அற்புதமாக விளக்கிவிட்டார்கள். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன? 72 கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு தான் வரப்போறோம். 72 கூட்டமாக இந்த சமுதாயம் பிரியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நம்பர் போட்டு தான் சொன்னாங்களே தவிர பேரையா சொல்லிட்டு போனாங்க 72க்கு சொல்லவே இல்லை.
ஹிஜ்ரி 300 வாழ்ந்தவங்க அவங்க ஒரு புஸ்தகம் எழுதுவாங்க. எப்படி? இதுதான் 72 பட்டியல போட்டுருது. அதுக்கு பிந்தி 72 வந்திருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? ஹிஜ்ரி 300 வந்த எழுதின புஸ்தகங்களை பார்த்தா அதுல 72 கூட்டம்னு பட்டியல போட்டு வச்சிருக்காங்க. ஹிஜ்ரி 500 வர்றான் பாருங்க, அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு 72 பட்டியல போடுவான், அதுல உள்ளது சில மைனஸ் பண்ணி இதுல சில பிளஸ் சேர்த்து இதுதான் அந்த 72. அப்படியுமா ஹிஜ்ரி 500 72 முடிச்ச ஆளுகள்லாம் உண்டு. ஹிஜ்ரி 600 புஸ்தகம் எழுதி இதான் 72. அவ்வளோ காலத்துல அவ்வளோ வாழ்ந்த காலத்துல அவ்வளோ ஒரு கொள்கை வகுத்து கொண்டு இந்த இவனுங்கெல்லாம் அதில் வருவாங்க. இவங்க யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ, யார் யாரெல்லாம் தென்படுற அவங்க பேரெல்லாம் எழுதிட்டே வர்றது. 72 வரலைன்னா என்ன செய்யறது? அதில் உள்ள உட்பிரிவு அப்படிலாம் சேர்த்து அதில் அந்த பிரிவு இருக்குது, அதில் அந்த ரெண்டு இருக்குது, இதில் 3 பிரிவு இருக்கிறாங்க, இதில் 5 பிரிவு அவங்களுக்குள்ள இருக்குது, ஆக கணக்கு 72 அப்படின்னு ஒவ்வொரு பிரிவினரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் 300 72 முடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 500 72 லிஸ்ட் போட்டவர்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 800 வந்துகிட்டு 72 லிஸ்ட் போட்டவர்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 1000 போட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம ஒரு 72 லிஸ்ட்டை போட்டு இதான்னு சொல்லினா அதே மாதிரியான பைத்தியம் இனிமேல் மாறலாம். அந்த 72 என்பது அவர்கள் முடித்து வைத்தது எப்படி தப்போ, நாம இப்ப 72 இப்ப முடிச்சா அதுவும் தப்பு தான். ஏன்னா இதோட முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சா உலகம்? 72 என்பது கேம நாள் வரைக்கும் அழிகிற வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிற மொத்தம். ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷனோட முடிச்சுட்டு இதோட 72 முடிச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் நமக்கு தெரிஞ்சு 3-19 வந்துச்சு, நமக்கு தெரிஞ்சு 3-19 ஒன்று வந்து 72 முடிச்சிருந்தா இது வராது. அப்புறம் 72 அன்னைக்கு முடிச்சிருந்தா இது எப்படி வரும்? இன்னும் என்னென்னவோ வரப்போகுது, கேம நாள் வரைக்கும் என்னென்னவோ வரப்போ. அதனால ஒவ்வொரு பேரையா சொல்லி அந்த ஹாரிஜியா அந்த மூதுசிலா மாதிரியா ஜஹரியான்னு சொல்லிட்டு போவதில் அர்த்தம் கிடையாது. அப்ப எப்படி நம்ம இதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றால், எவன் எவன் 72 கூட்டம், அவனுக்கு பேர் என்ன, அதுக்கு தலைவன் யாரு, இந்த விவரங்களை நம்ம ஆய்வு செய்தோமையானால் அது வெத்து அனுமானமா இருக்குமே தவிர அதனால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த 72 கூட்டத்தை நம்ம பட்டியலை போட்டு பெயரை வாசிச்சு நம்ம ஒரு 72 ஒரு 50 லிஸ்ட் நான் போட்டு இன்னொரு 22 அநேகமா இனிமே வரலாம் நான் முடிச்சேன்னு வைங்க, அல்ல ஒரு 40 போட்டு விட்டுட்டு ஒரு 32 இனிமே வந்தாலும் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்க, அதெல்லாம் மார்க்கமா இருக்காது. அதெல்லாம் என்னுடைய ஊகமாகவோ என்னுடைய அனுமானமாகவோ தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பலவிதமான கொள்கைகள் உண்டாயிருக்கிறது. அந்த கொள்கை எப்படி தவறுகள் என்பதை வழங்கி கொண்டோமையானால் அந்த கொள்கையை பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கொள்கையோ ஒரு 7-8 கூட்டம் சொல்லியிருக்கும், வழிகட்ட கூட்டம். இன்னொரு கொள்கையை இன்னொரு 7-8 கூட்டம் வழிகட்ட கூட்டம் சொல்லியிருக்கும். அப்ப நமக்கு பயன் தரக்கூடியது 72 கூட்டம் ஹார்ஜியாக்கள் வழிகட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இதனால் உங்களுக்கு எந்த நன்மை? அதில் எந்த நன்மையும் கிடையாது. அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இந்த காலத்தில் ஹார்ஜியா இருக்கானா? மூத்துசிலாக்கள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏதாவது நன்மை ஏற்படுமா? ஏற்படாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இன்னைக்கு தேதி வரைக்கும், இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உள்ள தேதி வரைக்கும் கெட்ட கொள்கைகள் சில கொள்கை இஸ்லாமிய போர்வையை போர்த்தி கொண்டு உலகத்துக்கு வந்தது. அந்த கொள்கைகளை நம்ம ஆய்வு செய்ய போறோம். இப்ப என்னென்ன கொள்கை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் வந்துச்சு, அது எப்படி முறியடிக்கப்பட்டுச்சு, அது எப்படி இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை, அந்த கொள்கையை சொல்றோம். இன்னைக்கு கூட இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிந்தி தோன்றி அழிந்து போன அந்த கொள்கைக்கு இப்ப கூட உயிர் கொடுப்பவர்கள் வரலாம், நாளைக்கு கூட வரலாம். நம்மள் உள்ள கூட அந்த கொள்கையில அந்த வழிகட்ட கொள்கையில் ரெண்டு கொள்கை சரி நினைத்துக் கொள்பவர்கள் இருக்கலாம். அதனால இப்ப நம்ம எதை எடுத்துக்கொள்ள போறோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தோன்றிய கொள்கை குழப்பங்கள், அது தப்பான கொள்கைகள், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான சித்தாந்தங்கள் என்னவெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் வந்தது, அதைத்தான் நம்ம ஆய்வு அதை எடுத்துக்கொண்டோமையானால் இன்றைக்கும் அந்த கொள்கை வேற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வந்தால் நம்ம சுதாரிச்சுக்கலாம். ஆஹா, இது அன்னைக்கே அடையாளம் காட்டப்பட்ட கொள்கை, இது அன்னைக்கே தவறு என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கை, இது இவ்வளவு வசனத்திற்கு மாற்றமான ஒரு கொள்கை அப்படின்னு அந்த கொள்கைகளுடைய பட்டியலையும் அது எப்படி தவறு என்பதையும் தான் நம்ம இதுல சொல்ல போறோம். இடையிடையில் அப்படி லேசா வரலாறுகள் வரும். இடையில என்ன செய்யும், அது எந்த காலத்தில் தூங்குனுச்சுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சில வரலாறுகளும் இருக்கும். வெறும் வரலாறாக மட்டும் இது இருக்காது, அந்த கொள்கைகள் எப்படிப்பட்ட கொள்கைகள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் சமூகத்தில் நுழைய பார்த்தன, முளையிலே கிள்ளி எறியப்பட்டவை எத்தன, கடை கொஞ்ச நாளைக்கு நிலைச்சு நின்றவை எத்தன, எந்த கொள்கைக்கு எதிராக யுத்தம் எல்லாம் நடந்திருக்கிறது, இதுகளை எல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு தான் அந்த 72 கூட்டம் யார் என்ற தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருந்த காலம் வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் சண்டைக்கு இடமே கிடையாது.
எத்தனை சண்டை வந்தாலும் ரசூல் போய் கேட்டுருவாங்க. கேட்கறதுக்கு வகி இருக்கு, வகி தொடர்புடைய ஆள் இருக்கிறதுனால என்ன மக முடிஞ்ச சப்ஜெக்ட் க்ளோஸ். ரெண்டு கருத்து நபிகள் நாயகம் காலத்தில் இருக்க சான்ஸ் இல்லை, இருக்க முடியாது. யார் நபியை நபியை ஏற்றுக்கிறாதவன் தான் ரெண்டாவது கருத்து வச்சிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏற்றுக்கிறாதவனுக்கு தான் ரெண்டாவது கருத்து இருக்குமே தவிர, நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்ட எந்த மக்களுக்காவது மார்க்கத்தின் பெயரால் ரெண்டாவது கருத்து இருக்குமா? இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா ஆமாண்ணா சொல்லம்னா ஏற்றுக்கிட்டோம் கட்டுப்பட்டோம், இதுதான் இருந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே முதல் கொள்கை குழப்பம் ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் கொள்கை, ஃபர்ஸ்ட் மரணித்த உடனேயே ஒரு தப்பான கொள்கை இந்த சமுதாயத்தில் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது. அவங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் தலையெடுக்க முடியாத அந்த கொள்கை, அவங்க என்னைக்கு மரணித்தார்களோ அந்த வினாடியே எப்படா மரணிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க மரணித்த வினாடியே ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் வருகிறது. என்ன கொள்கை அது என்று கேட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறவர் எப்படி மரணிப்பார்? இந்த கொள்கை மக்கள்கிட்ட வருதுங்க. எந்த அளவுக்காவது நபிகள் நாயகம் மௌத்தாவிட்டார்கள்ங்கிற செய்தியை கேட்ட உடனே பஹ்ரைனில் இருந்து ஏராளமான நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல் சொல்றாங்க, அவ்வளவு பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். 5000 பேருக்கு மேலே என்னஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்ங்கிற செய்தியை கேட்ட உடனே இஸ்லாத்தை விட்டே போனார்கள். ஏன் போனார்கள்? நபின்றாரு உசுரோட இருப்பார்னு பார்த்தோம், இவர் போயிட்டார், பொய்ய நபி இல்லை இவரு. அப்ப எதனால போனார்கள்? நபின்னா மூத்த மாட்டார். அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்னதான் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருந்தாலும் தூரந்தொலைகள் இருந்த ஊர்க்காரர்களுக்கு இந்த பேசிக் சரியா தெரியல. தெரியாத காரணம் என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன உடனேயே அங்க ஏற்பட்ட குழப்பம், கஃபர மன் கஃபர மினல் அரப், இறந்த உடனே அரபுகளில் யாரெல்லாம் நிராகரிப்பவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்தானோ அவர்களெல்லாம் நிராகரித்து விட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி போயிட்டாங்க. எங்கே? சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்களில் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் வந்த வழி திரும்பி போயிட்டாங்க. இஸ்லாமே நமக்கு வேணாம். ஏன் வேணாம்னு வந்தாங்க? இவர் மூத்தா போயிட்டாரு, ஒரு இறை தூதன் இருக்கணும்ல, சாகக்கூடாதுல, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி காட்சி தரணும்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, ரசூல் எப்படி இறந்து போவாரு? அப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்ட குழப்பம் என்ன, இறை தூதர்கள் இறக்க மாட்டார்கள், நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு கீழே மகான்களை இறக்க மாட்டார்னு சொல்லி தெரியலாம். பாருங்க அந்த அந்த இந்த பேச இந்த பேச நீங்க விளங்கி இருந்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு ஒட்டி வரக்கூடிய இதுக்கு ரிலேட்டிவா என்னென்ன கொள்கைகள் இன்னைக்கு இருக்குதோ அதெல்லாம் தப்பு நீங்க விளங்கிடலாம். அப்ப இந்த கொள்கை எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடக்குறாங்க. இறந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் வந்து ஆலியாங்கிற பகுதிக்கு அபூபக்கர் போயிட்டாங்க. மூத்தா போகும்போது ஸ்பாட்ல இல்லை, யாரு அபூபக்கர் அவர்கள் மூத்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போகும்போது அபூபக்கர் வந்து ஊர்ல இல்லை, மதீனாவில் இல்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்து லீட் பண்ண வேண்டியிருக்கு சமுதாயத்தை. இறந்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர் தானே, அடுத்து லீடு பண்ணுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே உமர் லீடு பண்றாரு. எப்படி லீடு பண்றாரு? சத்தியம் வல்லாஹி மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாவை தொலைச்சிருவேன், நான் தான் தலைமை. இப்போ அவர் தான் இப்போ லீடு பண்றாரு சமுதாயத்தை. சமுதாயத்தை எப்படி லீடு பண்ண, அவர் உள்ளத்தில் என்ன பதிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு ரசூலுல்லாஹ்ட்ட ட்ரைனிங் எடுத்தும் கூட அவர் உள்ள ரசூலுல்லாஹ் அழகா தான் கொடுத்துட்டு போனாங்க, ட்ரைனிங்ல தப்பு இல்லை. அந்த அதிர்ச்சி, நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த அன்பு, அவங்க மூத்தா போன உடனே ஏற்பட்ட அதிர்ச்சி சில உண்மைகளை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வராம இருட்டடிப்பு சிறை போடுது. அதனால என்ன பண்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்கிறார், மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்த ஆவல. ஒன்னு என்ன அர்த்தம், தூங்குறாங்கன்னு நினைக்கிறாரு, எந்திரிச்சு வருவாங்கிறாரு, இருங்க பேசாம இருங்க இப்ப எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. இவர் யார், உமர் ரலியல்லாஹு லேசுபட்டாளா? அந்த உம்மத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களில் அறிவுக்கு ஒருவரை சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், நற்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இவருக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. பல விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹுன்னவர்கள் எதிர்த்து என்ன செய்வாங்க, மார்க்க விஷயத்தில் இல்லை நிர்வாக விஷயங்கள்ல ஒன்று சொல்லுவாங்க, இல்லையே இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹுன்னு சொல்லுவாங்க. இபாதத்து விஷயமா இருக்காது, ஆனால் உமர் ரலியல்லாஹுன்னு சொன்ன மாதிரி வகி வரும். அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை கூட அல்லாஹ் ஏத்துக்கிறாம யாரு கருத்து வர, சில விஷயங்கள்ல உமர் ரலியல்லாஹுடைய கருத்துப்படி வரும். உமர் ரலியல்லாஹு அதை பெருமையாக சந்தோஷமாக சொல்வார், வா ஹப்து ரப்பி
ஃபீ சலாத், மூணு விஷயங்கள்ல நான் சொன்னபடி வகி வந்துச்சுன்னு சொல்லாம அல்லாஹ் வகி இருக்கிறபடி நான் சொல்லிட்டேன், அது அதிக பிரசங்கித்தனமா வந்துடக்கூடாங்கிறக்காண்டி, நான் சொன்னபடி அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற மாதிரி இருந்தா தன்னை உயர்த்துற மாதிரி வருதுங்கிறதுக்காக வேண்டி மாத்தி சொல்றாரு. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு ஏற்ப நானும் பேசிட்டேன், நான் பேசின மாதிரி வகி வந்துச்சுன்னா அவர் சொல்லணும் கரெக்டான வார்த்தை. அவர் என்ன செய்யறது, வாகப்து ரப்பி பி சலாத்துங்கிறார். மூணு விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னதை நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட சொல்றாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு இறைவனுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை பாராட்டுறாங்க. எப்படி, இன்னல்லாஹு ல யன்திகு அலா லிசானி உமர், உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இதுல லேசான சர்டிபிகேட்டா. இன்னொன்னு சொன்னார்கள், வேற முந்திய சமுதாயங்கள்ல நபிமார்களுக்கு அப்புறம் முல்ஹமூன்கள் முஹதசூன்கள் என்று சில பேர் இருந்தார்கள். அதாவது இறைவனிடமிருந்து உள்ளத்தில் செய்திகள் போடப்படும், அப்படி சில பேர் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள். என் உம்மத்தில் ஒருவர் அப்படி இருப்பாரையானால் அவர் உமராக இருப்பார், நபி தான் கிடையாதுல. அதனால என்ன சொல்றாங்க, அல்லாவிடமிருந்து உள்ளத்தில் செய்திகள் டக்குன்னு தோன்றும், அது அல்லாவே போட்டிருப்பான், கரெக்டா 100% கரெக்டா இருக்கும். அப்படியான சில பேர் வந்து முந்தைய சமுதாயத்தில் இருந்தார்கள், என் சமுதாயத்தில் அப்படி ஒருவர் இருப்பதாக இருந்தால் அது உமரா இருப்பாருங்கிறாங்க. இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியம் மோத்தா போல. முதல் குழப்பம், கொள்கை குழப்பம். நபிகள் நாயகம் ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சாதாரண அந்தஸ்து, அவர் எப்படி மோத்தா போறது? பெண்கள்ல அறிவு சுடர்னு சொல்வதா இருந்தா ஆயிஷாவை தான் சொல்லணும் ரலியல்லாஹும், அவங்களுக்கு நிகரான ஒரு அறிவு பெற்ற ஒரு பெண்ணை அவங்க காலத்துல இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ்லாமிய வரலாற்றுல பார்க்க முடியல. அவ்வளவு சார்பாக, அவ்வளவு கூர்மையாக, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் கவனித்து தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருந்தது யாரு, ஆயிஷா நாயகி. அவங்க சொல்றாங்க, ஆயிஷா சொல்றாங்க, வல்லாஹி மா கான யகௌ ஃபீ நஃப்ஸி இல்லா தாக்க, அல்லாஹ் மேல ஆணையா சொல்கிறேன், அதே மாதிரி தான் என் மனசுலையும் தோன்றியது. இதே மாதிரி உமர் எதை சொன்னாரோ, அல்லாஹ் மேல சத்தியமா ரசூலுல்லா மௌத்தா போலன்னு உமர் சொன்னார்ல, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், என் மனசுலையும் பட்டது என்ன தெரியுமா, அது எப்படி ரசூலுல்லா மௌத்த போவாங்க, கண்டிப்பா ரசூலுல்லா மௌத்த போவல, இதுதான் என் மனசிலும் பட்டது அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால், வல யபா சன்னஹுல்லாஹ், நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் திரும்ப இப்ப எழுப்புவான், நான் என் மனசுல நினைத்தேன் ரசூலுல்லா மௌத்தா போக மாட்டார்கள், இப்ப அல்லாஹ் எழுப்பி யாரெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க அங்கங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கை கால்களை வாங்க போறாங்க இப்ப எந்திரிச்சு அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எந்திரிச்சு ஃபலயு கத்தி அன்ன ஐதிய ரிஜாலின் வார்ஜுலஹும், அவங்களுடைய கைகளையும் கால்களையும் இப்ப வாங்க போறாங்க. செத்து போனான்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் எந்திரிச்சு யாரா சொன்னதுன்னு கேட்டு இப்ப கை கால்களை வெட்ட போறாங்க. யார் சொல்றா, ஆயிஷா நாயகிங்க. உமரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது, ஆயிஷா நாயகி லேசப்பட்ட ஆள் கிடையாது, அறிவுல இந்த ரெண்டு பேரும் அறிவுல சிறந்து விளங்கக்கூடிய ரெண்டு பேரும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை. அபூபக்கர் வர்றாரு, வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூடி கிடக்கிறது, போர்வை போட்டு போர்த்து வைத்திருக்கிறார்கள், அவங்களுடைய அந்த ஆடையை விளக்கி முத்தமிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெத்தியில் செய்றாங்க, அபூபக்கர் அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், திபுத்த ஹையம் வ மையிதா, நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தாக இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்கிறீர்கள். இந்த வார்த்தை எப்படி அழகாக போடுறான்னு பாருங்க, எல்லாம் வந்து இப்படி நிற்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தாவல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தைரியமா வர்றாரு, வந்து முத்தமிடுறாரு. முத்தமிட என்ன சொல்றாரு, நபிகள் நாயகத்தை பேசுற மாதிரி பேசுறாரு, அவங்களை நோக்கி பேசுற மாதிரி, அதெல்லாம் அவருடைய நோக்கம் மக்களுக்கு புரிய வைக்கிறார். எப்படி, திபுத்த ஹையன் மையித்தா, நீங்கள் ஹயாத்தோட இருக்கும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மூத்த மையித்தா இப்ப இருக்கிறீங்களே, இப்பவும் வாசமா தான் இருக்கிறீங்க, துர்நாற்றம் வரல, ஒரு பாடி இறந்து போன பாடியில வரும் துர்வாடை அந்த வாடை உங்க உடல்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லி நீங்க மையத்தாயிட்டீங்கிறார். அங்க சொல்லிட்டு அப்புறம் மக்கள்கிட்ட வர்றாது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மேல் சத்தியமாக சொல்கிறேன், லா யுதீக்கல்லாஹுல் மௌத்தத்தைனி அபதா, ஒரு காலம் அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு மௌத்தை தரமாட்டான். அவங்க நினைக்கிறாங்க, இப்ப ஒரு மௌத்து இப்ப எந்திரிச்சிருவாங்க, மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் மௌத்தா போவாங்கன்னு ஒரு சாரார் பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே மௌத்த ஆவலேண்டு ஒரு ஆளு உமர் அலிலானூர், ஆயிஷா நாயகி கருத்து என்ன, மௌத்த ஆயிட்டாலும் இப்ப எந்திரிப்பாங்க மறுபடியும் உசுறு கொடுப்பான், இன்னொரு மௌத்த அப்புறம் இப்ப எந்திரிச்சுன்னா இன்னொரு மௌத்த போனோம்ல, அப்ப அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் கவுண்டர் கொடுக்குறாங்க,
கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க. அலா மன்கான மன்கான யாபுது முஹம்மதன் முஹம்மதன் கதுமார், முகம்மதை யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகத்தை பற்றி இந்த முகமதன் தலை தரிச்ச மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அபூபக்கர் முத முதல்ல யூஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாஹிபு என்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கடவுள் நிலையை கொண்டு வைக்க பார்க்குறாங்க, விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன்கான யாபுது முகம்மதன், முகம்மதை யாராவது உங்களில் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபைன்ன முகம்மதன் கதுமாத், முகமது நிச்சயம் இறந்து விட்டார். ஒமன்கான யாபுதுல்லாக ஃபைன்னல்லாஹ ஹையுன் லாயமூத், அல்லாஹ் வணங்குறதா தெரிஞ்சுக்கிறங்க. அவன் தான் சாவாம உசுரோட இருக்கிறவன். சாவாமல் உசுரோட இருத்தல் என்பது கடவுள் தன்மை. அதை எந்த மனிதருக்கும் கொடுத்து விடாதீர்கள். முகமது சல்லா அலை செல்லம் மரணிக்கலன்னு நீங்கள் சொன்னால் அவர் அல்லாஹ்வாகிட்டீங்கன்னு அர்த்தம். சாவாமல் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் என்று மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள். எச்சரிச்சல் என்ன பண்ணுறாங்க, பெரிய சண்டையெல்லாம் போடலை மக்கள்கிட்ட. இந்த எச்சரிக்கையை பண்ணிட்டு சண்டையெல்லாம் போடலை, ரெண்டு வசனத்தை எடுத்து விடுறாங்க சண்டை. இந்த கருத்தை சொல்லிவிட்டு ஓ கால மேலும் சொன்னார்கள், இன்னக்க மையுத்துன் ஓ இன்னகும் மையுத்தூன், முகமதே நீரும் மரணிக்கக்கூடியவர், இவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே. குர்ஆனில் நபிகள் நாயகம் உசுரோடு இருக்கும்போது வந்த ஆயத்து, அதை யாரும் கவனிக்கலை. அந்த ஆயத்து அந்த வசனத்தை எடுத்து இப்போ ஓதி காட்டுறாங்க, இன்னக்க மையுத்துன் முகமதே நீ மையுத்து ஓ இன்னகும் மையுத்தூன், அவர்களும் மையத்துகள் தான், எல்லாம் மையத்தா போற ஆளுக்கு தான் யாரும் இங்கே இருக்க போறது இல்லை என்கிற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்னொரு வசனத்தையும் ஓதி காட்டினார்கள், ஒமா முகம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது வந்து தூதர் தான். அது ஹலத்து மீன் கபலிகி ருசுல், அவருக்கு முன்னாடி தூதர்கள்லாம் போய்விட்டார்கள். அவையும் மாத்தாவு குத்தில, இவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மலை ஆக்காவிக்கும், வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அப்படின்னு குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை எடுத்து இப்போ போடுறாங்க. இப்போ முகமது தூதர் தான், அப்போ அல்லவா அவர் அல்லாதனும் மூத்தா போக மாட்டான். இவர் மூத்தா போயிட்டார்னு சொன்னா அல்லது கொல்லப்பட்டார்னு சொன்னா வந்த வழிக்கு திரும்பிடுவீங்களா? இவ்வளவையும் கேட்டார் என்று சொல்லி புகாரியில 3670 ஹதீஸ்ல பார்க்கலாம். உமர் சொன்னது, ஆயிஷா கொடுத்த கவுண்டரு, அபுபக்கர் கொடுத்த மறு கவுண்டரு, இப்ப நான் சொன்ன அவ்வளவு விஷயங்களுமே புகாரியில 3670 ஹதீஸ்ல நீங்கள் தமிழாக்கத்தை எடுத்து படித்துக் கொள்ளலாம். அப்ப இதுல என்ன விளங்குது? இன்னும் சொல்ல போனால் இதை சொன்ன உடனே உமரலிலான்னு சொல்றாரு, ஆச்சரியமான விஷயம். உமரலிலான்னு சொல்றாரு, இதை சொன்ன உடனே இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குதுங்கிறது ஏன் எங்களுக்கு தெரியாம போச்சு, இப்பதான் இறங்கின மாதிரி நாங்க நினைத்தோம். அவர் சொல்றாரு, யார் சொல்றா? உமர் சொல்றாரு, வல்லாஹி லக்க அன்னன் நாச லம் யகூனு யாலமூன அன்னல்லாஹ அன்சலஹ, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், அபூபக்கர் நினைவூட்டும் வரை யாருக்கு நினைவு வரவில்லை? அபூபக்கர் இந்த ரெண்டு வசனத்தை யாவப்படுத்துற வரைக்கும் ஒருத்தருக்கும் யாவம் வரல, குர்ஆன்ல இப்படி ரெண்டு வசனம் இருக்குதுங்கிறது அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹத்தா தலாஹா அபூபக்கரின், அபூபக்கர் ஓதி காட்டுற வரைக்கும் எங்களுக்கு யாருக்கு இந்த வசனம் யாவம் வந்து நாங்கள் மாத்தி பேசியிருப்போமா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு சொல்லியிருப்போமா? எங்கள ஒருவர் கூட, அவ்வளவு பெரிய சமுதாயத்தில் இந்த ஒத்த மனிதருக்கு தான் வந்திருக்குது. அவருடைய மகளுக்கு கூட வரல, அவருடைய மகள் ஆயிஷா நாயகி கூட என்ன செய்யல, அந்த சிந்தனை வரல, இருந்த யாருக்கு அந்த வரல, எல்லாரும் சேர்ந்து மூத்தா போலன்ட்டாங்க. அப்ப இவர் ஒரு மனுஷருக்கு அந்த யாவம் வருது, வந்த உனதான் ஆஹா இப்படி ஒரு வசனம் இருக்கு, இது கூட தெரியாம இருந்திருக்கமே, இது தெரிஞ்சிருந்தா இப்படி நம்ம இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காத, இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டோமே, எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, இதை கேட்ட உடனே தலாஹா மின்ஹுன் நாசு ஃபமா யஸ்மௌ பஷரன் இல்லா யத்லூஹா, இதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை எல்லாரும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இதை அவர் சொல்லி காட்டின உடனே இந்த வசனத்தை எடுத்து போட்ட உடனே எல்லார் வாயிலும் இந்த வசனம் தான். இதை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இதாச்சும் பரவாயில்லை. உமர் சொல்றாரு, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறார்னா புகாரியில 1242 வசனத்தில், 1242 ஹதீஸ்ல என்ன இருக்கிறது? இந்த வசனத்தை இவர் ஓதி காட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒன்று இருக்குங்கிற யார் யாவத்துக்கும் வரல.
அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வாயிலும் இந்த வசனங்கள் தான் என்று உமர் அலி அல்லாஹ்வு சொன்ன செய்தி புகாரியில 1242 ஹதீஸ்ல இருப்பதை பார்க்கிறோம். இதை விட கடுமையான ஒரு வார்த்தையை கூட உமர் சொல்றார், நான் வாழறது வெட்டிடுவேன் என்றார்ல. யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனா சொன்னீங்கன்னா தலையை சீவிர வேண்டார். அவர்கிட்ட எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த வசனம் ஏற்படுச்சுன்னு சொன்னா, இந்த வசனத்தை நான் கேட்ட உடனே என் கால்கள் தளர்ந்து என் உடம்பு கனத்து போய் என் பாரத்தை என் கால் தாங்க முடியாத அளவுக்கு போய், அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு டென்ஷன் ஆயிட்டோன்னு வைங்க, ஒரு அதிர்ச்சி ஆயிட்டோன்னு வைங்க, அப்படி ஏற்படுற மயக்கத்தில் நம்மளே நமக்கு கனமாகி போய் நம்ம காலே நம்மளை தாங்காமல் போய் நறுக்குன்னு உட்காந்துருவோம். உட்காந்துட்டேங்கிறார் அவர். உமர் சொல்கிறாரு, ஆக என்ன வேலை செய்ய இருந்தோம், எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை செய்ய இருந்தோம், இந்த மனுஷன் இந்த ரெண்டு வசனத்தை வாசித்து காட்டலைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ராங்க படுகொலியில் போய் தள்ளி இருப்பாங்க, நரக படுகொலிக்கு போய் சேர்ந்திருப்போமே. இதை நினைத்த மாத்திரத்திலேயே என் கணத்தை என் காலுக்கு தாங்க முடியவில்லை, நான் அப்படியே நச்சுன்னு உட்காந்துட்டேன், தரையில் உட்காந்துட்டேன், என்னால் நிற்க இயலைங்கிறாரு. யாருக்கு? வாழை எடுத்து வெட்டுவேன்னு சொன்ன ஒருத்தருக்கு வந்து என்னால் நிற்க முடியலை இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி, அபுபக்கர் எடுத்து போட்ட ஆயுதத்துக்கு முன்னாடி ஒன்றுமே நடக்கலை என்று சொல்லி அவர் சொன்ன செய்தி புகாரியில 4454 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், மரணத்திலிருந்து தப்பித்து கொண்டவர்கள் யாருமே இல்லைங்கிறது முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வேட்டு வைக்கப்பட்டது. இந்த கொள்கை தான் முத முதல்ல இஸ்லாத்தில் பெரிய முதல் முதல்ல ஏற்பட்ட கெட்ட கொள்கை அது இதுதான். ஆனால் வந்தபடியே மதீனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கிருச்சு, வேற யாராவது நீங்களே. மதீனாவில் ஒரு அபூபக்கர் இருந்ததுனால், அவர் இருந்த அந்த மக்களை கரெக்ட் பண்ணதுனால் அப்போ வந்த ஆபத்து அப்பவே விலகிவிட்டது. எல்லாரும் சரியான கொள்கைக்கு உடனே திரும்பி விட்டார்கள். ஆனால் மற்ற சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தவர்கள் கதி என்ன? மூத்தாயிட்டாரா? மூத்தானால் இறை தூது தன்மைக்கு எதிர்ப்பு நினைச்சுட்டாங்க, எல்லாம் மூர்த்தது, எல்லாம் மதம் மாறி திரும்ப பழைய ரூட்டுக்கு நினைச்சிட்டாங்க, நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்கன்னு பார்க்குறோமே. அப்போ இதுதான் முதன் முதல்ல நடந்த ஆபத்து. இதை புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அந்த ஆயத்திற்களை அபூபக்கர் வாசி காட்டின ஆயத்து, அது வந்து 3144 நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அபூபக்கர் ஒரு வசனத்தை வாசி காட்டினாரா இல்லையா, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல்னு, அந்த வசனம் வந்து 3144. நீயும் மையத்து அவர்களும் மையத்துன்னு வாழ்ச்சி காட்டினாரா இல்லையா, அது 39வது அத்தியாயத்தில் 30வது வசனம். இது மாத்திரம் இல்லாமல் குர்ஆன் முழுசு நீங்கள் தேடி பார்த்தீர்களே ஆனால் நஹ்னு கத்தர்னா பைனக்கும் மௌத், உங்களுக்கு மத்தியிலே மௌத்தை நாம் விதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம், மௌத்திலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. ஒமா நஹ்னு பி மஸ்பூகீன், நம்மை நீங்கள் வென்றுவிட முடியாது, மௌத்திலிருந்து தப்பிச்சு என்னை உங்களால் ஜெயிக்க இயலாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 56வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கக்கூடியது தான், எந்த ஆத்மான்னா மௌத்தை சுவைச்சு தான் ஆகணும். இந்த கருத்தை திருக்குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில் 35வது வசனம், 29வது அத்தியாயத்தில் 57வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 185வது வசனம், இதில் எல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மௌத்து அணுகியே தீரும், உளவு குந்தும் ஃபி புரூஜிம் செய்யதா, வலுவான கோட்டைக்கு உள்ளே நீங்கள் இருந்தாலும் இரும்பு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சரியே மௌத்தில் தப்பிக்க இயலாது என்று 4:78 சொல்கிறான். இதெல்லாம் எதை விளக்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் பெரியார்களாக இருந்தாலும் அவர்கள் மரணித்தே தீர்வார்கள், மரணித்தே தீர மாட்டார்கள் என்பதுதான் முதல் ஏற்பட்ட கொள்கை குழப்பம். இஸ்லாமிய வரலாற்றிலே முதன் முதல் ஏற்பட்ட மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட கொள்கை குழப்பம் எது? நல்லடியார்கள் சாவமாட்டார்கள், இறை தூதர்கள் சாவமாட்டார்கள். இதனுடைய தொடர்ச்சி ரொம்ப காலம் வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அலிகளை எல்லாம் மௌத்தா போலன்னு சொன்னாங்க, அது ஒரு காலகட்டம். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டார், உலகத்துக்கே தெரிய கொல்லப்பட்டார், அந்த சம்பவம் பின்னாடி வரும். அவர் தெரிஞ்சு கொல்லப்பட்டிருந்தும் கூட என்ன பண்ணிட்டாங்க, அவரை யாரும் கொல்லவில்லை, அவர் கொல்ல முடியாது, இன்னைக்கு வரைக்கும் ஆகாயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய காட்சிகள். அதே மாதிரி சில மகான்கள் சில பெரியார்கள் ஒவ்வொரு அவுளியாக்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, யாரும் மூத்தா போக கிடையாது, நீங்கள் யாக்குத்துப்பா ஓதுங்கள், உடனே அவர் அன்னைக்கு இருந்த அந்த விதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா. ரசூலுல்லா காலத்தில் இந்த தோன்றி மூத்தா ஆவாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சமாதி கட்டியாச்சு, ரசூலுல்லாவும் மூத்தா போயிட்டாங்க, இந்த கொள்கைக்கு சமாதி கட்டியாச்சு.
இந்த கொள்கைக்கு இறை தூதர்கள் மௌத்தாக மாட்டார்கள்ங்கிற கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கைக்கும் அபூபக்கரால் இந்த செய்யப்பட்டுச்சு. சமாதி கட்டப்பட்டு ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு சீலை வச்சு நபியாக இருந்தாலும் மௌத்தாகி தீரணும் என்று முத்திரை வச்சுட்டாங்கல்ல, அந்த முத்திரை வைக்கப்பட்ட அந்த கொள்கையை கெடுக்கக்கூடிய கொள்கைகள் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த மௌலூது ஓதுற அஜத்துமார்கள்ட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மௌலூது ஓதினால் அந்த சபைக்கு ரசூல் ஆஜராகிறார்கள். அட பாவிகளா, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க 72 கூட்டத்தில் எங்க நல்லா விளங்குதா? முதல்ல ஏற்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் தான், இந்த கொள்கை குழப்பம் தான். இந்த குழப்பத்தை இன்னைக்கு இவ்வளவு தெளிவுக்கு பிறகும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி அப்துல் கார் ஜிலானிய துன்பம் வரும்போது நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா 1000 முறை கூப்பிடணுமா? உடனே ஸ்பாட்ல வந்துருவாராம். ஒமையு நாதிசுமி அல்பம்பி ஹல்வத்திஹி அசுமம்பி ஹிம்மத்திஹி சர்மல்ய அஃபுவத்திஹி அஜப்துஹு முன் முஸ்ரியம் மின்னஜிலி தாவத்திஹி சொல் எதுவும் யா அப்துல் காதிர் முஹியுத்தீனி, யார் ஒருத்தன் என்னை வந்து துன்பமான நேரத்தில் அழைக்கிறானோ, 1000 தடவை அழைத்தானேயானால் உடனே நான் வருவேன். இந்த சமுதாயம் நம்புகிறது மௌலூது ஓதுற சபைக்கு ரசூல்லா வருவார்கள், மீலாது சபைக்கு ரசூல்லா வருவார்கள், அப்துல் கார் ஜிலானிக்கு குத்துபியத்துங்கிற திக்ர ஓதினால் அவர் அந்த இடத்துக்கு அவர் வருவார், அவ்வளவு வேண்டியதில்லை. அப்படி இப்படி இறக்கிட்டு ரசூல்லாட்டிருந்து அப்துல் கார் ஜிலானிக்கு இறக்குனாங்களா, அதோடு நிக்கல. அப்புறம் நம்ம அப்பன் பாட்டன்லாம் கொண்டு வந்துட்டாங்க, நீங்க மௌத்தா போனாளுக்கு பாத்தியா கொடுக்காவிட்டால் அந்த ஆவி உங்களை வந்து சுத்தும் அவர் வர்றாராம். அப்ப ரசூல்லா வருவாங்க, அப்துல் கார் ஜிலானி வருவாரு, இறந்து போன ஆவிகள்லாம் வரும், அதனால எங்களுக்கு பாத்தியா காசு கொடுங்க, நாங்க ஓதி விரட்டி விட்டுருவோம், பாயிண்ட் வழங்க உங்களுக்கு. இந்த கொள்கை இறந்து போன ஒருத்தர் வந்து இந்த உலகத்திற்கு வர இயலாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலை வச்சு நிரூபிச்சு காட்டின பிறகு நபிகள் நாயகத்தை சொல்லி ஆதாரத்தை காட்டி ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இஜ்மா இஜ்மான்னு பேசுறாங்களே, ஏகமனதான தீர்மானம்ன்று இஸ்லாமிய வரலாற்றில் ஏகமனதான தீர்மானம்னு ஒன்று நடந்திருப்பதாக இருந்தால் இது ஒன்று தான். இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்கள் இடத்துல ஏகமனதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்தார்கள் என்றால் இதுதான். அல்லாஹ்வுடைய ரசூலும் மௌத்தாவார்கள், ரசூல் மௌத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, இது ஏகமனதான தீர்மானம். குர்ஆன்லேயே அப்படி தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ்ல அப்படி இருக்கிறது, அபூபக்கர் தான் சொல்கிறார், ஒட்டுமொத்த சமுதாயமும் அதுல ஏகமனதான கருத்துக்கு வந்தது. அதை இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கிறார்களா இல்லையா? அப்ப இந்த கொள்கை குழப்பம் இனி ஒரு காலத்தில் வராமல் நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சந்தேகம், இதை சொன்ன உடனே அறகுறையா சொல்லிட்டு போனோம் வைங்க, வேற வேற மாதிரியான சந்தேகங்களுக்கு வரும். முக்கியமா இதுல ஒரு சந்தேகம் வரும், இந்த சந்தேகம் இதுல இருந்து இப்ப ஈசா நபி ரசூலுல்லா மௌத்தா போயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அதுக்கு முந்தைய எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அலி மௌத்தா போயிட்டாரு, சரி மௌத்தா போயிட்டாரு, அப்துல் கார் ஜிலானி மௌத்தாவில் மௌத்தா போயிட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நீங்க அப்ப அலி ஈசா நபி மௌத்தா விழுந்துடுறீங்களே, ஒரு டவுட் வருதுல்ல, இவ்வளவு சொல்லக்கூடிய நம்மளே என்ன கருத்தை சொல்றோம்? அப்ப இது அந்த கொள்கை குழப்பத்தில் அடங்குமா அடங்காதா விளங்கணும்ல? நபிமார்களாய் இருந்தாலும் மௌத்தாய் விடுவார்கள் என்பதுதான் சரியான கொள்கையாய் இருந்தால், இந்த அடிப்படையில் நம்ம இருந்தா என்ன முடிவுக்கு வரணும்? ஈசா நபியும் மௌத்தாயிட்டார், அவர் நபி, அவர் மௌத்தாவல் என்று சொன்னார். அப்ப நபிகள் நாயகத்துக்கு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சேப்பா, கேள்வி வருமா இல்லையா? அப்ப ஈசா நபி மௌத்தாயிட்டாங்களா இல்லையா? அப்படி என்றால் நாம நம்புகிறோம். நாம நம்முடைய கொள்கை என்ன என்று கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டிருக்கிற நாம் நம்புகிறோம் ஈசா நபி மௌத்தா ஆகவில்லை, ஆனால் மௌத்தா ஆவாரு, மௌத்த ஆவல, ஆனால் எல்லாரும் மௌத்தாவணுங்கிற விதிக்கு ஏற்ப அவர் ஒரு நாள் மரணிக்க போகிறார், இனி மௌத்தாவார் என்று நம்ம நம்புறோமே தவிர இன்றைய தேதியில் அவர் என்ன செய்யல, மௌத்த ஆகல என்று நம்ம நம்புகிறோம். இப்போ முரண்பாடு மாதிரி உங்களுக்கு, முரண்பாடு தான், முரண்பாடு மாதிரி என்ன, இது முரண்பாடே தான். எது முரண்பாடு? நபிமார்கள்லாம் இறந்து போய்விடுவார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ஈசா நபி மௌத்தா ஆகவில்லை என்று இன்னொரு பக்கம் சொன்னால் ரெண்டும் நேராக என்ன செய்து முரண்படத்தான் செய்கிறது. அப்ப இது சம்பந்தமா இந்த முரண்பாடுக்கு என்ன காரணம், ஏன் ஈசா நபிக்கு மட்டும் நம்ம வந்து விதிவிலக்கு கொடுக்கிறோம் கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்ன சொன்னா, இன்னக்க மையத்துன், நீ மையத்து, ஒயின்னகும் மையத்தூன், அவர்களும் மையத்து, ஒமா முகமதுன் இல்லா ரசூல், முகமது தூதர் தான், அவருக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க, இவர் மூத்தா போயிட்டா வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா என்றெல்லாம் அல்லாஹ் வந்து கேட்டுவிட்ட காரணத்தினால் நபிகள் நாயகத்தினுடைய மௌத்து குர்ஆன் மூலமாக பேரை சொல்லியே குருபாய் விட்டது. ஈசா நபியை மட்டும் நம்ம ஏன் டிஃபரெண்டாக நினைக்கிறோம் என்று கேட்டால்,
அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த விதியிலிருந்து ஒரு தற்காலிகமாக விதி விலக்கு, நிரந்தர விதி விலக்கு இல்ல. மூத்துல இருந்து யாருக்கு விதி விலக்கு இல்ல, கொஞ்சம் லேட்டா மூத்தவர் அந்த விதி விலக்கு தான். அல்லாஹ் நினைஞ்சிருக்கான், ஈசா நபிக்கு தற்காலிகமாக அல்லாஹ் விதி விலக்கு கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு ஆளை தவிர யாராயிருந்தாலும் மூத்தாய் விட்டார்கள் நம்ம நம்பணும். அந்த ஒரு தூதரை தவிர எல்லாரும் மூத்தாய் விட்டார்கள் நம்பணும். அது என்ன விதி விலக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பொதுவான ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்க விளங்கிக்கணும். குர்ஆனை ஆய்வு செய்வதாயிருந்தால், ஹதீஸை ஆய்வு செய்வதாயிருந்தால், சில இடங்களில் பொதுவாக ஒரு விதியை அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி, ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி அதுக்கு மாற்றமாக சொன்னால் நம்ம எப்படி விளங்கிறனே, அந்த விதியிலிருந்து விதியை ஏற்படுத்தின அல்லாஹ் விளக்கு அளித்திருக்கிறான் அப்படின்னு விளங்கிறணும். புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், குர்ஆனில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் விந்து துளியிலிருந்து படைத்தோம். குர்ஆனில் இருக்குது எல்லாருமே என்னதான், விந்தில் இருந்தான் படைக்கப்படுறான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய மூளை என்ன, இந்திரியம்தான், கலப்பு விந்து துளியிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா மனுஷனும் படைக்கப்பட்டதா சொல்றான்ல, அதே நேரத்தில் ஹவ்வா அதிலேயே படைக்கப்பட்டாங்க, ஆதம் அதிலேயே படைக்கப்பட்டாரு. ஆதம் எல்லா மனுஷன் தான் வருது, இன்சான் தான் வருது. இன்சானுக்கு பூரா விந்து துளின்னு இருந்தாலும் முதல் மனுஷன் எந்த விதத்தில் படைக்கப்பட்டிருப்பான், முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் படைக்கிறானே, அது மண்ணில் டைரெக்டாக படைக்கிறான். அவர் எங்கேருந்து படைக்கப்பட்டவர் இல்லை, அவருடைய விந்து துளியிலிருந்து வேணா நம்ம படைக்கப்பட்டிருக்கோமே தவிர, அவர் யாருடைய விந்து துளியில் படைக்கப்பட்டார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டார்னு பிரத்யேகமாக சொல்லப்பட்டதனால் நம்ம எப்படி விளங்கிடுவோம், ஆதமை தவிர அனைவரும் விந்தில் படைக்கப்பட்டார்கள், விந்து துளியில் படைக்கப்பட்டார்கள் இருக்குல்ல, அந்த பொதுவான விதியையும் ஆதம் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டார் என்பதையும் இணைத்து ஒரு முடிவுக்கு வருவோம், ஆதம் தவிர மற்ற அனைவரும். அதே மாதிரி ஹவ்வா இருக்காங்கல்ல ஆதமுக்கு ஜோடியா, அவங்களுக்கு விந்து துளியா இல்ல, அவங்க எந்த ஒரு தாய் வயிற்றுலயும் அவங்க இருக்கலையே. அல்லாஹ் விலா எலும்பிலிருந்து படைத்ததாக சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தானே காட்டுறாங்க, அவரிலிருந்து படைத்தேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலா எலும்பிலிருந்து எடுத்து அல்லாஹ் படைத்தான்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக ஆதமிலிருந்து நேரடியாக படைக்கப்பட்டவர் யாரு, ஹவ்வா. அப்ப அவங்களுக்கு இப்ப விதிவிலக்கு இருக்கா இல்லையா. அதே மாதிரி இந்த ஈசா நபி எடுத்துக்கிறோமே, அவர் கூட இப்ப விதிவிலக்கு ஆயிடுவார். எதுல, நான் மூத்துக்கு சொல்லல, பிறப்புக்க பிறப்பு எடுத்து அவருக்கு விந்து துளியா, அவருக்கு அம்மா தானே இருக்கிறாங்க. ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறப்புலேயே எல்லாம் விதிவிலக்கு வச்சுதான் இருக்கிறான். நம்மளாம் நபிகள் நாயகம் பிறந்த மாதிரியோ வேற நபிமார்கள்லாம் பிறந்த மாதிரியோ அவர் பிறக்கவில்லை. அவர் எப்படி பிறந்ததாக நம்ம நம்புகிறோம், நம்ம நம்புகிறோம், கிறிஸ்தவ சமுதாயம் நம்புகிறார்கள், நம்ம எப்படி நம்புகிறோம், அவர்கள் வந்து தகப்பன் இல்லாமல் பிறக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு பிறக்கிறார்கள். அப்போ நான் விந்து துளி இல்லை, ஆணுடைய இந்திரியம் அவருடைய படைப்புக்கு மூலப்பொருளாக இல்லை, இப்படி விதிவிலக்குகள் இருக்கிறது. இப்போ ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு மூத்தாவல், அவர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு, இனிமேல் வந்துதான் மூத்தாவாரு என்பதற்கு விதிவிலக்கு இருக்குதா என்றால், அதை தெரிஞ்சிட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த கொள்கை, அதுக்கு அடுத்து என்ன கொள்கை வந்துச்சு, அந்த கொள்கை எப்படி தவறு என்று ஒவ்வொரு கொள்கைகளாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், ஈசா நபியுடைய விதிவிலக்கு